ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செம்ம ஸ்பெஷலான வாட்டர்மெலன் மொஜிட்டோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி நம்ம மிக்ஸியில் நம்ம வந்து பிளெண்டரில் வந்து நம்ம வந்து சேர்த்திக்கிறோம். இந்த வாட்டர்மெலன் மொஜிட்டோ வந்து பார்த்திங்கன்னா வந்து லெமனேட் இல்லாமல் லெமன் ஜூஸ் வச்சு நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ இந்த வாட்டர்மெலன்லாம் வந்து இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழம் ஜூஸை வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இதுலேயும் வந்து விட்டமின் சி வந்து நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து டீஹைட்ரேஷன் இல்லாமல் உங்களுக்கு நல்லா பாதுகாக்கும். அதுக்காக வந்து நம்ம லெமன் வந்து சேர்த்துக்கிட்டால் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு இருக்கும். லெமன் வந்து ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அளவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வாட்டர்மெலன்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும். இது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு வந்து தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறோம். இந்த மொஜிட்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பிளெயின் சோடா இல்லைனா வந்து செவன் அப் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். ஏன்னா செவன் அப் வந்து சேர்த்துணும் அப்படின்னா வந்து ஆல்ரெடி அதில் ஸ்வீட்னர் இருக்கும். அதனால் சர்க்கரை வந்து அளவாக வந்து பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சிருந்த இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த வாட்டர்மெலன் பார்த்திங்கன்னா வந்து டிஎஸ்டி பிளாக்கர் கூட நம்ம சொல்லிக்கலாம். அதனால் உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷனான ஒரு சத்து வந்து இது கண்டிப்பாக தரும். இப்போ இந்த ஜூஸ் வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து சர்விங் கிளாஸ் வந்து ரெண்டு அல்லது மூணு ஐஸ்கிரீம் வந்து சேர்த்திக்கிட்டு இப்போ ஃபில்டர் பண்ணி வச்ச ஜூஸை வந்து ஒரு முக்கால் வயசு அளவுக்கு நம்ம சேர்த்திக்கிறோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவன் அப் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சோடா எஃபெக்ட் நல்லா இருக்கும், அதே மாதிரி மொஜிட்டோ டேஸ்ட் நல்லாவும் தரும். அப்புறம் மேலே வந்து சின்னதாக புதினா வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதாங்க, வாட்டர்மெலன் மொஜிட்டோ ரெடி.